Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா டாக்டர் ஷீட்ஸ் ஓட நீம் அண்ட் BHA ஸ்பாட் கிளாரிஃபைங் சீரம் பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு வர்க் ஆச்சு, அந்த கிளாக் போஸ்க்குள்ள இருந்த டர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி அந்த எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ஒரு டைம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இது போயிடுச்சு அப்படி கிடையாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாக் பண்ண போர்ஸ் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மள ஓப்பன் போர்ஸ் இருக்குல்ல அந்த போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தா திரும்பியும் அது கிளாக் ஆயிடும், திரும்பியும் நம்ம இந்த ப்ராடக்ட் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த ஓப்பன் போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க போடுங்க. லைக் நயாசினிமைட் அந்த மாதிரி ஓப்பன் போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கிளாக் போர்ஸ் ஆக்னே இருந்துச்சுன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகும். அப்புறம் வந்து உங்களோட போர் அப்பியரன்ஸும் வந்து நீங்க போர் மினிமைசர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிடும். அண்ட் வந்து ஓவரால் ஃபேஸ்ல வந்து ஒரு 15 மினிட்ஸா போட்டீங்கன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் பீலா ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து இதை அந்த மாதிரி ட்ரை பண்ணல, பிகாஸ் அவங்களோட பாட்டிலே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் தானே, நம்ம ஓவரால் ஃபேஸில் போட்டு அப்புறம் ஏதாவது வந்துடும், எதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்க இடமும் நம்ம வந்து பிம்பிள்ஸ் வர வச்சுக்கணுமான்றதுனால நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. பட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 5-6 ஆக்னே இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. மெயின் திங் வந்து நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து நீங்க ஸ்டோனர் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எல்லா திங்ஸ் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுக்கோங்க. பிகாஸ் இதுவும் ஒரு கெமிக்கல் அதுவும் ஒரு கெமிக்கல்னா ரியாக்ட் ஆயிடும். ஸோ நார்மலான ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி நார்மலான ஒரு சிரம் போட்டு நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்கின் கேர் ஸ்டெப்பா தான் நீங்க இந்த ப்ராடக்டை போடணும். நான் திரும்பியும் மென்ஷன் பண்றேன், லாஸ்ட் ஸ்கின் கேர் ஸ்டெப்பா தான் இந்த ப்ராடக்டை நீங்க வந்து பம்ப் பண்ணிட்டு ஒரு பம்ப் பண்ணிட்டு வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். த்ரீ டேஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து சார்ட் அவுட் ஆயிடும். ஒரு டைம் நான் அப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன், ரொம்ப வந்து இரிட்டேட் ஆயிடுச்சு. ஆப்வியஸா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லா ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு கடைசியில நம்ம இந்த ஸ்கின் கேர் ஸ்டெப் பண்ணாலும் நமக்கு லைட்டா வந்து ஒரு டிங்கிங் சென்சேஷன் இருக்கும். பட் நீங்க எதுவுமே போடாம டைரக்ட் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அது ஒரு டிங்கிள் பண்ணும். நம்ம அந்த இடத்துல வந்து இப்படி நம்ம சொரியணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துருவோம் நம்ம. சோ அந்த ஸ்டெப் மட்டும் பண்ணாதீங்க, ரொம்பவே இரிட்டேட் பண்ணிடும் நம்மளோட ஸ்கின்ன. மீன் பீட்ஸ் மாதிரி இன்கிரீடியன்ஸ் இருக்கு, சோ அதனாலதான் நான் அதை வந்து வார்ம் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். டைரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது, வார்ம் பண்ண பிறகுதான் அது வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட். எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு இது பிடிச்சிருக்குன்னா என்னோட கிளாக் போர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து பிக்சர்ஸ் போடுறேன், நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அதோட கிளாக் போர்ஸ்க்குள்ள இருக்க அந்த டர்ட்டை வந்து எப்படி வெளியே எடுத்துருக்குன்றது நான் வந்து பிக்சர்ஸ் என்கிட்ட இருந்தா நான் அதை வந்து மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாக் போர்ஸ் ஆக்னே மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் தட் நீங்க இது வரைக்கும் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் என்னோட ஃபேஸ்ல போடுற டைரக்டா இதை போடுறேன்னா அதுக்கும் நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து டோனர்ல வந்து கிளைகோலிக் ஆசிட் அப்புறம் நான் சலிசிலிக் ஆசிட் டோனர்ஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேசிக்கா நீங்க பிகினர் லெவல் ஆஃப் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்க, உங்களுக்கு அதுவே சூட் ஆகலனா இது சூட் ஆகாது கண்டிப்பா. நீங்க போகாதீங்க, நீங்க வந்து சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா பிளம்மோட டோனர்ல பாத்தீங்கன்னா கிளைகோலிக் ஆசிட் இருந்துச்சு, சோ எனக்கு அது சூட்டபிளா இருந்துச்சு. அப்புறம் நான் டெர்மாகோட சலிசிலிக் ஆசிட் 2% சலிசிலிக் ஆசிட் டோனர் வந்து ட்ரை பண்ணேன், அதுவும் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். பிகாஸ் இது வந்து ஹை கான்சென்ட்ரேஷனில் இருக்க சாலசிலிக் ஆசிட். ஸோ நீங்கள் வந்து பேசிக் லெவல் ஆஃப் சாலசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக் போர்ஸ் இருக்குது, அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்குது, உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக அது ஒர்க் பண்ணணும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளனா நீங்கள் வந்து பிம்பிள் பேட்ச் மாதிரி தான் இதுவும். பிம்பிள் பேட்ச் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒயிட் பஸ் வெளியே வந்த பிறகு தான் அந்த பிம்பிள் பேட்ச் நீங்கள் போடுவீங்க. பட் இது வந்து கிளாக் போர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பிளாக் டாட் மாதிரி இருக்கும்ல, அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே அது வந்து ஒர்க் ஆக ட்ரை பண்ணும், அது லைட்டாக பம்ப் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஒயிட் பஸ் அந்த மாதிரி ஒரு பஸ் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ அது வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு கிளாத்தை வச்சு அந்த ஒயிட்டாக அந்த போர்ஸ்லேருந்து வெளியான பிறகு ஒரு ஒயிட் வாட்டர் மாதிரி வரும், அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நார்மல் மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணிக்கலாம். பி கேர்ஃபுல் கைஸ், இதை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப சிலியாக எடுத்துக்காதீங்க, இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் அப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான ஒரு வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் பல வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான்.